மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் ஏக்நாத் ஷிண்டே அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகிறது மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான கூட்டணி அரசு ராஜினாமா செய்ததை அடுத்து சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏக்கள் அணி தலைவரான ஏக்நாத் ஷிண்டே புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார் பிஜேபியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் இந்நிலையில் ஏக்நாத் ஷிண்டே அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக இரண்டு நாள் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் நேற்று தொடங்கியது முதல் நாளான நேற்று சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றது இத்தேர்தலில் பிஜேபி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ராகுல் நர்வேக்கர் போட்டியிட்டார் எதிர்க்கட்சிகளான சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பொது வேட்பாளராக சிவசேனா கட்சியைச் சேர்ந்த ராஜன் சால்வி வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் புதிய சபாநாயகராக பிஜேபியின் ராகுல் நர்வேகர் தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு ஆதரவாக நூற்று அறுபத்தி நான்கு வாக்குகளும் ராஜன் சால்விக்கு நூற்று ஏழு வாக்குகளும் கிடைத்தன இதனைத் தொடர்ந்து ராகுல் நர்வேகர் புதிய சபாநாயகராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்நிலையில் இன்று நடைபெறும் சிறப்பு கூட்டத்தில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது இதனிடையே சிவசேனாவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக ஏக்நாத் ஷிண்டேவை நியமித்து சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார் தலைமை கொறடாவாக பரத் கோகவாலே நியமிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே சட்டப்பேரவை கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அஜய் சவுத்ரி நீக்கப்பட்டுள்ளார்.